அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சார்ந்து இந்த வருடம் புதிதாக உருவாகியிருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 7.5 ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றின விரிவான வீடியோ. ஒன்று, இந்த வருஷம் இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிருந்ததில் அதை ஒரு கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான காம்படிஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத புரிய வைக்கிறது ஒன்று. இன்னொன்று, கைடன்ஸும் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்கை எப்படி முதல் முறையாக, ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள்ங்கும் போதே நீங்கள் சாதாரண பின்னணியில் இருக்கிறவர்கள், சாதாரண குடும்பங்களிலிருந்து வருபவர்கள், அதனால் உங்களுக்கு இது வந்து கைடன்ஸ் இன்னும் ப்ரொஃபஷனல் நல்ல தேவை. மிஸ்லீட் ஆகி தவறாக எதுவும் செய்யக்கூடாது. ஸோ அந்த நோக்கத்தில் தான் வந்து நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன், முன்னாள் அரசு பள்ளி மாணவன்கிற முறையில் உங்களுக்கு வந்து அதை ஒரு சின்சியராக மனப்பூர்வமாக அந்த கைடன்ஸை கொடுக்க ஆசைப்படுறேன் வந்து. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் வந்து 15,161 கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை. வழக்கமாக இந்த எண்ணிக்கையில் வராது. இந்த முறை தான் வந்து அந்த தனி இடஒதுக்கீடு இருக்கிறதால இவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இல்லை, அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம், பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் வந்து. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த 15,161 தனி ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த தனி ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் என்ன காம்படிஷன் இதில் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ பேர் ஒரு ஒரு கேட்டகரியில் இருக்காங்கங்கிறத நான் ஒரு எண்ணிக்கை சொல்லிடுறேன். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு வந்து நீங்கள் அந்த கவுன்சிலிங்கை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ இந்த 15,161 வந்து ஓசி வந்து 178 பேர், பிசி வந்து 4,522 பேர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிசி வந்து குறைவாகத்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அகாடமிக் ஜென்ரலில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது 50% நம்பர் இருக்குது. 139,000 சதவீதத்தில் 66,000 பேர் பக்கம் பிசியில் இருந்தாங்க. வேற இங்கே வந்து 1/3 கீழே தான் இருக்குது வந்து 4,522. பிசி முஸ்லீம் வந்து 341 பேர் மட்டுமே பிசி முஸ்லீம். அடுத்து எம்பிசி வன்னியர் இருக்குது பாருங்கள், இது வந்து 2,887 பேர் எம்பிசி வன்னியரில் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் கம்பீட் பண்ணுறாங்க. அடுத்து MBCDNC, தமிழில் சீர்மரபினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சீர்மரபினர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,519 பேர், 1519 அதில் இருக்காங்க வந்து. எம்பிசி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் 509 பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அண்டு வந்து கணிசமான எண்ணிக்கைங்கிறது எஸ்சி கேட்டகரியில் 3,937 கேண்டிடேட்ஸ் இதில் போட்டி போடுறீங்க. எஸ்சி அருந்ததியரில் 1,039 கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறாங்க. எஸ்டியில் வந்து 229 பேர். ஸோ இதுதான் இந்த 15,161 ஸ்பிளிட் அப். இப்போ இந்த ரேங்கிங் இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட அகாடமிக் ஜென்ரல்னு இருக்குது பாருங்கள், ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளாரையும் நீங்கள் ரேங்கிங்கில் வந்துடுறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர், ஸோ இந்த 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 கவுன்சிலிங் வழிமுறைகளை சொல்கிறதுக்கு முன்னால் இது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு அனாலிசிஸையும் சொல்லிடுறேன். அதாவது சைட்டில் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க சீட்ஸ், கவுன்சிலிங்க்கு எல்லா காலேஜிலேருந்து சரண்டர் பண்ணியிருக்க ஒட்டுமொத்த சீட்ஸோட எண்ணிக்கை 151,870, 151,870. அப்போ இதில் 7.5% அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வருது, 11,390 சீட் வருது. சரியா, இந்த 11,390 சீட்டுக்கு 15,161 பேர் போட்டி போட போகிறாங்க, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4,000 பேர் அப்ளிகேஷன்ஸு நம்பர் ஆஃப் அலாட்டட் சீட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக இருக்குது. இதுதான் இதோட நிலவரம். அப்போ அவங்க வந்து அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் வந்து. இப்போ இதை தவிரவே இன்னொரு விஷயம் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துக்கிறதா, இல்லை நான் வெளியில் வந்துட்டு வேணான்னு சொல்லிவிட்டு அகாடமிக் கவுன்சிலிங்கில் திரும்ப போய் நான் கலந்துக்கிட்டு எடுத்துக்கிறதாங்கிறாங்க.
இது நியாயமான கேள்வி தான், அதை சென்சிபிளாக அணுகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி எங்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருதோ, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வர எல்லா இடங்கள்லேயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உள்ளே போய் எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சில் எந்த சீட் வேணாலும் எடுத்துக்கலான்னு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்ஸ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த காலேஜில் இந்தந்த பிரான்ச்சில் இந்தந்த சீட்டு தான் அப்படின்னு ஏற்கனவே அலாட் பண்ணிவிடுவாங்க. ஒரு எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் லேபிள், இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். முன்பே வந்து ஸ்பெசிஃபிக்காக சீட்ஸை எடுத்து வச்சுருவாங்க, இந்தந்த பிரான்ச்சில் தான் சீட்டு, இத்தனை சீட்டு தானே. அப்போ ஒரு ஹையஸ்ட் மார்க் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாங்கியிருக்கிற 197 இருக்காங்க, ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கவங்கள போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து, இல்லை எனக்கு இந்த பிரான்ச் தான் இருக்குது, எனக்கு திருப்திகரமாக இல்லை, நான் 197 ஜெனரல் கவுன்சிலிங்கில் போடணுனாக்க எனக்கு நான் நினைக்கிற பிரான்ச் கூட கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா துணிஞ்சு வரலாம். மற்றபடி ஆவரேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கும் இந்த லோ மார்க்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ரிசர்வேஷன். யாராவது தப்பாக கைட் பண்ணுறாங்கன்ட்டு இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியில் வந்து நான் போயிட்டு அகாடமிக்கில் எடுத்துக்கிறேன்னு தப்பித்தவிர கூட அந்த தப்பு செய்யாதீங்க. நிறைய பேர் அது ஒரு ஃபேஷன் மாதிரி பண்ணுறாங்க, நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணுறாங்க, இல்லை நான் இதிலேருந்து வந்துட்டு அதுக்கு போயிடுறேன் அப்படின்னு. மிடில் ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்கவங்க அண்டு இந்த லோ மார்க் வாங்கியிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு மிக இந்த 7.5% இடஒதுக்கீடுங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய கிஃப்ட்டு, கிடைத்தற்கரிய வாய்ப்பு. இதை கடந்த ஆண்டுலாம் வந்து மெடிக்கல் எம்பிபிஎஸ்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்போ முதல் முறையாக உங்களுக்கு ஒரு என்ஜினியரிங்கில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை கொத்திக்கணும், இதை பயன்படுத்திக்கணும். இதில் போயிட்டு யாராவது தப்பாக வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ நீங்கள் நினச்ச பிரான்ச் கிடைக்கலைன்னா கூட அந்த காலேஜில் இன்னொரு பிரான்ச்சை தேர்ந்தெடுங்க. நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்லன்னு இன்னொரு காலேஜை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு, இல்லை நான் வேண்டாம் இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியில் வந்துடுறேன்னு மட்டும் தப்பி தவறி அந்த விபரீத விளையாட்டை செஞ்சிடாதீங்க. ஏன்னாக்க 7.5% உங்களுக்கு கிடைக்கிற சீட்ஸுங்கிறது அதர்வைஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதர்வைஸ் கிடைக்காது. அப்போ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புணர்ச்சி. அதனால் மிஸ்லீட் ஆகாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தொடங்குது, அதனால் சின்சியராக அந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி உரிய சீட்டை உரிய நேரத்தில் எடுத்து ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. அதுதான் உங்களுக்கு கரியருக்கு சரியானதாக இருக்கும். இதை தாண்டி கவர்மெண்ட் கவுன்சிலிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன். மற்றபடி இந்த வீடியோ பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.